ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ணன் மூவி வந்து ஏப்ரல் நைன்த் ரிலீஸ் ஆகுது அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து ஃபஸ்ட் படம் சூப்பராக கொடுத்திருந்தாங்க பரியர் பெருமாள் கர்ணன் டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்புறம் மூணு லிரிக்ஸ் வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஃபஸ்ட் லுக் வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சி செட்டு வந்து போட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஜஸ்ட் இந்த டீசர் வந்து பார்க்கலாம் இங்கே டீசரில் ஃபஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தலை இல்லாத ஒரு சில கம்மியாக இருக்கும் அதுவே கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் வரலாம் நீங்கள் மேக்கிங் வீடியோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா அது என்ன செல்லனா ஒரு புத்தர் சிலை அது வந்து தர்ம சக்ரா முத்ரா அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு அந்த புத்தர் ஸ்டாச்சு இருக்க மாதிரி அதில் ஆனால் தலை இல்லாத மாரி காமிச்சிருக்கனால நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம்னா அந்த ஊரில் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் தர்மம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணாமல் இருக்குங்கிற மாரி புத்திசங்கிறது வந்து உங்களுக்கு பீஸ் வந்து ப்ரீச் பண்ணுற மாரி தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எல்லோரும் நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி தான் பட் இந்த ஊரில் வந்து அது இல்லைங்கிறத வந்து சொல்கிறதுக்காக அந்த ஒரு ஷார்ட் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஷாட்டில் இருக்க சில அடுத்த ஷாட்டில் இருக்க கத்தி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக கர்ணன் போராடுறாங்க அப்படிங்கிற மாரி அதை இதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஷாட்டில் வந்து குதிரையும் ஈகனும் வந்து எடுத்து எடுத்து நின்று சண்டை போடுற மாதிரி அதை காட்டுவாங்க ஸோ குதிரையோட சிம்பாலிக் மீனிங் நேச்சராக அதோட மீனிங் என்னென்னா ஒரு பவரை வந்து எடுத்துகிட்டு வர்றது ஒரு இடத்துல சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வர்றது என்ன நினைக்கிதோ அதை வந்து சாதிக்க முடிகிறது தான் வந்து குதிரையோட இது ஸோ இந்த இடத்துல வந்து கர்ணன் வந்து குதிரை மாரி வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் சேஞ்சஸ் வந்து ஒழுங்காக கொண்டு வருவாருங்கிற மாதிரி ஸோ ஈகிளோட சிம்பாலிக் இதுனால் ஒரு இடத்துல இருக்க ஆப்போசிட் வந்து தட்டி பறிக்கிறதுங்கிறதான் ஈகிளோட சிம்பாலிக் மீனிங் ஸோ அது ரெண்டுத்தையும் அழகாக காமிச்சிருந்தாங்க ஸோ இல்லாதவங்ககிட்ட இருக்கிறத காப்பாற்றுறது வந்து கர்ணனும் அதை ஆல்ரெடி தட்டி பறிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஈகலாகவும் அதுமாரி காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஷார்ட் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் ஸ்டாச்சு ஒரு குதிரை மேல வந்து வாள் வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து குதிரை மேலே வாழ் வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஊருக்கு வந்து மதுரை வீரன் மாரி தனுஷ் தான் வந்து எல்லாத்தையும் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் காப்பாற்றுறேங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து லால் வந்து ஒரு இருட்டான இடத்துல வந்து ஒரு லைட் எடுத்துகிட்டு மாதிரி இருக்கும் ஒளி எடுத்துகிட்டு மாதிரி அது என்ன மீனிங்னா மஞ்சானத்தையும் அந்த சாங் கேட்டிருப்பீங்க லால் வந்து ஆக்சுவலாக இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் லாலோட கேரக்டர் அந்த ஊருக்கு ஒரு என்லைட் பண்ணுற மாதிரி அண்டு கர்ணனுக்கும் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து ஏதாச்சும் வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து காலராக வந்து அப்போ இறந்துருப்பாங்க அந்த ஊரில் ஃபெசிலிட்டி இல்லாதனால அந்த அந்த ஒரு சாங்லேயே அது ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா கர்ணனோட குதிரையை ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஃபேஸில் வந்து தெருக்கூத்தில் வந்து அந்த நாடகத்தில் போடுற மாதிரி அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஷார்ட் படி கர்ணனோட மெயின் டியூட்டி வந்து ஊரை காப்பாற்றுறது மட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கு உரிமையெல்லாம் மீட்டு தரது அந்த பொண்ணுங்களை எல்லாரையும் காப்பாற்றுறது அதுவும் மெயினான இதுவாக இருக்கும் ஷார்ட்டில் வந்து கர்ணன் வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ ரைட்ஸ்லாம் வாங்கி தந்துட்டாங்க இப்போ வந்து முன்னேறி போகிறாங்கங்கிற மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்து அந்த பொண்ணு குழந்தைங்க வந்து முன்னாடி நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஈவன் மாஸ்க் வந்து அவங்க முன்னாடி போட்டிருக்க மாதிரி இருக்காது அவங்க தலைக்கு பின்னாடி தான் போட்டிருக்கா மாதிரி இருக்கும் ஸோ மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு ஷாட்லேயும் இந்த ஹோல் படத்தோட மெயின் தீம் வந்து புரிய வைக்கிற மாதிரி சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஷாட்டில் வந்து இப்போ நீங்கள் பரியம்பெருமாளில் வந்து ஒரு இன்னசென்ட் கருப்பியை வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் கட்டி போட்டு அங்கே கொள்கிற மாதிரி சீன் வரும்ல அதேமாரி இன்னசெண்டாக வந்து ஒரு சின்ன சின்ன கோழிக்குஞ்சுங்க வந்து அவங்க இருக்கப்போ அதை கழுகு வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஸோ அந்த கோழிக்குஞ்சு வந்து யாரை வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இன்னசென்ட் பீப்புள்ஸு அவங்க அறியாமல் வந்து அவங்களோட லேண்டை விட்டவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களோட லைஃப்பை விட்டவங்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் யாரெல்லாம் வந்து இன்னசென்ட்டாக இருந்தது அதிகார வர்க்கத்துக்கிட்டேருந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டு ஸோ இது வந்து டேரெக்டாக சொல்லாதனால இது நம்மளாக யோசிச்சு நம்மளாக எடுத்துக்கிறது தான் அதனால் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ஷார்ட்டு பெருமாள் படம் பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட் மூவிங்கிற மாரி ஹீரோ வந்து எதிர்த்து போகவே மாட்டாங்கங்கிற மாரி இதில் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் தட்டி பறிக்கிற ஹீரோவாக தான் வந்து கர்ணன் இருப்பாங்க எங்கள் மாரி ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்டில் கர்ணனுக்கு கெண்ட்ருங்கிற மாதிரி இதெல்லாம் தட்டி கேட்குறக்கு ஒருத்தன் வருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கர்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிளம்பி வராது அதை ஃபுல்லாக வந்து தனித்தனி ஷார்ட்டாக ஒரு சின்ன சின்ன மாண்டே ஷார்ட்டாக வந்து சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க ஸோ கர்ணனோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிலேருந்து வந்தவங்க உரிமைக்காக எல்லாத்துக்கும் போராடுறவங்க அவங்க லவ் பண்ணுற பொண்ணு அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதுமாதிரி கர்ணன் பற்றின பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் தட்டான் தட்டான் சாங் அதுக்கப்புறம் கண்டா வர சொல்லிட்டு அந்த சாங் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுமாரி இந்த படத்தில் லவ் மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்குறமே சொல்லலான்னா அந்த மஞ்சானத்தி சாங்கும் சரி அடுத்த வந்து தட்டான் தட்டான் சாங்கும் சரி அதில் வந்து லவ் மெயினாக காட்டியிருப்பாங்க ஸோ அந்த ஊர்னால் ஊருக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் காட்டணும்ல அதுக்காக வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ ஊருக்கு இருக்க பிரச்சனை டைரெக்டாக காட்டாமல் ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கா மாதிரி இருக்கும் அடுத்த ஷாட்டில் வந்து நிறைய பேர் ஓடுற மாதிரி இருக்கும் அது என்னென்னா மில்டரிக்கான ட்ரைனிங்கிற மாதிரி ஏன்னா அது ட்ராக்ல தான் ஓடுற மாதிரி இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்டி அந்த நிற்கிறவங்க அவங்களோட லெக்ஸ் அந்த யூனிஃபார்ம் இருக்க தெரியும் ஃபேமிலியை விட்டுட்டு மிலிட்டரிக்காக போகிறவங்க அந்த ஒய்ஃப் ஊரில் கஷ்டப்படுறது அதை காட்டுறதா இருக்கலாம் அவங்களோட ரைட்ஸ்க்கு ஏதாச்சும் போராடுற மாதிரி இருக்கலாம் நெக்ஸ்ட் ஷாட்டில் வந்து வேல்கம்ப வச்சுட்டு ஃபார்மர்ஸ்லாம் நிற்கிற மாதிரி அவங்களுக்கான பிரச்சனையும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கும் ஏன்னா தட்டான் தட்டான்னு அந்த சாங் கேட்டிங்கன்னா அதில் தெரியும் தாத்தா அவங்களோட கொள்ளு தாத்தா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லேண்டை வந்து விட்டுருப்பாங்க விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனாலும் அவங்க முதலாளிங்ககிட்ட வந்து அந்த லேண்டெல்லாம் விட்டுருப்பாங்க இப்போ அவங்ககிட்ட எதுவும் இல்லைங்கிற மாதிரி மேபி அதை மீட்டு தரதுக்காகவும் கூட இருக்கலாம் அந்த போராட்டமாக இருக்கலாம் நெக்ஸ்ட் ஷார்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து பெண்கள்லாம் வந்து அவங்களோட குரல் வந்து அங்கே எழுப்பாமல் வந்து எல்லோரும் வீட்டுக்கிட்டே இருக்கா மாரி வீட்டுக்குள்ளேயே இருக்கா மாரி காட்டுற மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து வர மாதிரி நெக்ஸ்ட்டு ஷார்ட் வந்து தற்கொலை இன்டர் காஸ்ட் மேரேஜ்னால் அங்கே அந்த காஸ்ட் ப்ராப்ளம்னால இருக்க தற்கொலை அதை வந்து அடுத்த ஷாட்டில் வந்து காட்டுவாங்க ஸோ இதுமாரி ஊரில் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது வந்து கர்ணன்தாங்கிற மாதிரி அடுத்த ஷாட்டில் வந்து கத்தியை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த கத்தியை வந்து கர்ணனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஷாட்டில் வந்து சின்ன பையன் வந்து எடுத்து அடிச்சு காக்காலாம் களைஞ்சு போகிற மாதிரி காக்காவோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து அடாப்டபிலிட்டி அண்ட் எந்த சேஞ்சுனாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி ஸோ மக்கள்கிட்ட எல்லா சேஞ்சஸும் கொண்டு வந்து கர்ணனுங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இருக்கலாம் கற்களை பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சுல அந்த ஷாட்டோட முன்னாடி கதையை சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி அங்கே வந்து கௌரி வந்து நடந்து மாதிரி அவங்க வந்து கௌரியை மீட் பண்ண விடாமல் அவங்க பேரண்ட்ஸ் தடுக்கிறது அண்ட் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து கௌரியை பிடிச்சி தடுப்பாங்க அவங்கள நோட் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய ஷார்ட்ஸில் வருவாங்க மேபி அவங்க வந்து அந்த கேஸ்ட் ரிலேட்டட் இதுக்கு அவங்க ஒரு வில்லனுங்கிற மாரி இருக்கலாம் அதுமாரி பஸ் ஸ்டாப்பில் பின்னாடி நோட் பண்ணிங்கன்னா பாரதி கண்ணம்மா போஸ்டர் இருக்கும் அந்த படம் வந்து நைன்டீன் நைன்ட்டி செவன் வந்துச்சு ஸோ இந்த ஹோல் மூவி வந்து நைன்டீன் நைன்ட்டி செவன் அந்த ரேஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்கலாம் அண்ட் ஆல்சோ அந்த படம் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ரிலேட்டட் தான் அதில் ஹீரோயினும் தற்கொலை பண்ணிப்பாங்க இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அதே பர்சனை அடிக்கிறக்கு வந்து இந்த பையன் வந்து திருப்பி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அது வந்து மேபி கௌரிக்கு ஏதாச்சும் நடந்திருக்கலாம் அதுக்காக சண்டைக்கு போகிற மாதிரி அந்த ஷர்ட்டில் நோட் பண்ணிங்கன்னா பரியாரம்புமாலாம் வந்துருப்பாங்களே விரும்மாண்டியிலெலாம் கூட வந்திருப்பாங்களே போலீஸாக அவங்க வந்து அந்த கேரக்டரில் அங்கே இருப்பாங்க மேபி அவங்களோட அப்பாவை கூட இருக்கலாம் அந்த சின்ன வில்லனுங்கிற மாதிரி சொன்னால அவங்கள வந்து அட்டாக் பண்ணி கொள்றதுக்காக லால் வந்து பிளான் பண்ணுற மாதிரி மாட்டுங்கள்லாம் நிற்க வச்சுட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வரப்போ அவங்களால ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஆக்சுவலாக ஒழிஞ்சிருந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஸ்டில்ல ரிலீஸாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லால் வந்து மாட்டு கொம்புக்கு நடுவில் காட்டுவாங்க அண்ட் லாலுக்கு வந்து இந்த படத்தில் வந்து யமன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி பேருங்கிற மாதிரி எதுக்காக எமன் தாத்தாங்கிற தெரில மேபி அவங்க இளவு வீட்டில் வந்து பாடுறனாலையாக இருக்கலாம் இல்லை எதுனால அவங்களோட கேரக்டர் எமன் தாத்தான்னு தெரில அந்த ஷாட்டில் சிம்பாலிக்காக நம்ம எடுத்துக்கலாம் மாடு அதுக்கப்புறம் எமன் தாத்தா அதுக்கப்புறம் வந்து அவங்க கரெக்டாக வராங்க ஸோ கர்ணன் வந்து அவங்கள கொலை பண்ணுற மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் வர ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்க ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு வெளில வர மாதிரி சண்டைக்கு வர மாதிரி ஊரில் மேபி மாதிரி நடக்கும் ரெண்டு ஊருக்கு நடுவில் மாதிரி நடந்திருக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு வந்து ரொம்ப அடிபட்டு மாதிரி அதுக்கப்புறம் கர்ணனையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அந்த இடத்துல அப்போது வந்து எல்லோரும் அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை கர்ணனை வெளில வரணுன்னு கூப்பிட்ற மாதிரி எல்லோரும் கலங்கி உட்காந்துருக்க மாதிரி ஷார்ட்ஸ் அந்த சீன்ஸ் பார்க்குறப்ப எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ரத்த காயம் வாங்கியிருக்காங்க மாரி மேபி வந்து பணம் அதிகமாக இருக்கவங்க வந்து போலீஸ் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கர்ணனை கூப்பிட்டு போகிற சீன்கிட்ட அது வந்துருக்கலான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் இந்த டீசரில் பார்க்குறப்போ அவங்களாம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்க மாதிரி கர்ணன் வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே கர்ணன் கிளம்பி வரது ஃபுல் ஷார்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங்காக இருக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு டீசரில் பார்க்குறப்போ இந்த இது கூட மெர்ச் பண்ணி இப்போ கர்ணன் வரப்போ எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் இப்போ ஃபைனலாக முடிகிற ஷாட்டில் வந்து அந்த பாட்டியோட வாய்ஸில் நீ தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றணும் நம்மளோட குலதெய்வம் வந்து கூப்பிட்றாங்க எல்லாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த படத்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கர்ணனோட கேரக்டர் வந்து எல்லாரையும் அழிக்கிறதுக்கான கேரக்டருங்கிற மாதிரி தான் அண்டு நீங்கள் மகாபாரதத்தில் கர்ணன் வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க வெளியில் இங்கே வந்து எப்படின்னா இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது கொடுக்குறதுக்கு பட் ஆனால் அவங்க ஊரில் இருக்கவங்களுக்கு கஷ்டத்துக்காக கரெக்டான உரிமையை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குற மாரி அந்த விதத்தில் கர்ணனுங்கிற மாரி இந்த கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு ஷார்ட் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க வந்து நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் அதில் வந்து தலை மட்டும் மேலே வர மாதிரி பெண்களோட தலை வந்து உயருங்கிற மாரி இதுக்கு எல்லாத்தையும் காரணம் கர்ணன் தாங்கிற மாதிரி ஸோ அந்த ஷார்ட் பெண்களன் குழந்தைங்களுக்கு உரிமைன்னு சொல்லலாம் ஊரில் இருக்கவங்க எல்லாேருக்கும் ரைட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே உரிமையெல்லாம் மீட்டு கொடுத்தாங்க இங்கே மேரி கர்ணன் அதையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் படம் சமையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே மாரிசெல்ராஜ் வந்து வெளிப்படையாக தாக்காமல் உள்ளர்த்தமோடு சொல்கிறப்போ நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே அதனால் படம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கரணில் வந்து தனுஷோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் மியூசிக் வந்து செம்மையாக இருக்குது சந்தோஷ் நாராயணன் போட்டுருக்குது பாட்டெலாம் சூப்பராக இருக்குது அண்ட் வந்து டீசருக்கும் வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி அந்த எண்டையர் வில்லேஜ் வந்து அவங்க செட்டு போட்டிருந்தது அந்த செட் டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதில் இன்னொன்று காட்டாதது வந்து நட்டு வில்லன் வந்து இதில் காட்டாதது பட் அவங்களோட பேர் வந்து அர்ஜுனன் வச்சுருந்தாங்க மேபி கர்ணனும் அர்ஜுனனுக்கும் இருக்க அந்த பகையை காட்டுற மாதிரி இருக்கலாம் பட் இது மகாபாரதத்தோட கம்பேர் பண்ணாமல் இது தனியாக எடுத்திருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியில் வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனன் வின் பண்ணுவாங்க பட் இதில் கண்டிப்பாக கர்ணன் தான் வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் இது அந்த மகாபாரதத்தை கூட கம்பேர் பண்ணி நிறையா சீன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா எதுவும் கான்ஃப்ளிக் வராமல் நல்லா சூப்பராக போகும் படம் ஏன்னா இது ஒரு மாஸ்டர் பீஸாக சூப்பராக எடுத்திருக்கப்போ ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இது நம்ம லிங்க் பண்ணி ஏதாச்சும் தப்பாக பேசிட்டா கூட அதை வந்து பெருசாக எடுத்து பேச ஆரமிச்சிருவாங்க ஸோ அதனால் எதுவும் எங்கேயும் இம்பேக்ட் ஆகாமல் சூப்பராக கொடுத்துருப்பாங்க நம்புற மாரி செல்வராஜ்னால நம்புறேன் கண்டிப்பாக படம் கண்டிப்பாக சமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம் இதேமாரி நீங்கள் வேறு ஏதாச்சும் மூவிக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவு அண்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க